இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தேர்தல் வருவதற்கு தயாராக இருக்கின்றது என்ற அந்த நிலைப்பாடு இருந்தபோதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவும் தொடர்ந்து அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூட்டமைப்பு குழுவும் பல தடவைகள் எந்த வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க முடியும், ஆதரிப்பதன் மூலம் தமிழ் மக்களுடைய விடுதலையை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற விவாதம் பல தடவைகளில் நடந்தது. நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டன, ஆனால் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு அவர்கள் அந்த வேட்பாளர்கள் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக என்ன சொல்லுகின்றார்கள், சொல்லப்போகின்றார்கள் அவற்றை பார்க்காமல் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தோம் என்ற தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு முன்பு அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை அறிய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாகவே இருந்தோம். 35 வேட்பாளர்கள் இருந்தாலும் அதிலே 2 வேட்பாளர்கள் தான் முக்கியமானவர்களாக அல்லது வெல்லக்கூடியவர்களாக கருதப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். கருதப்படுபவர்கள் மாத்திரமல்ல, அதுதான் யதார்த்தமும். இந்த 2 வேட்பாளர்களுடைய அவர்களுடைய அரசியல் அறிக்கைகள், பிரச்சார நடவடிக்கைகள், அத்துடன் தேர்தல் விஞ்ஞாபனம் இவைகளையெல்லாம் கூர்ந்து நோக்குகின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானமும் அவருடைய அறிக்கையும் அது மாத்திரமல்ல அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அதே போல கோட்டபாய அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே அக்கறை செலுத்துவார்கள், சஜித் பிரேமதாசாவை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நியாயமான தீர்வை காண வேண்டும் என்று கடந்த காலங்களிலே மங்கள அல்லது ராஜித போன்றவர்கள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் மிக தெளிவாக அதை அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வராவிட்டாலும் கூட, முடிவு எடுக்க முடியாமல் போய்விட்டிருந்தாலும் கூட தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிகளை எடுத்தவர்கள், ஆகவே அவர்கள் அந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக, இது ஒரு தனி காரணம் அல்ல, பல காரணங்கள், ஏனென்றால் இது ஒரு மிக சிக்கலான விஷயம். நாங்கள் வெறுமனே எங்களுடைய மக்களை ஏதோ எங்களுடைய விருப்பத்திற்கு இன்னாருக்கு வாக்களியுங்கள் என்று கூறிவிட்டு நாளைக்கு நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது, ஆகவே சரியாக ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தோம். ஒப்பூட்டளவிலே சஜித்துடைய விஞ்ஞாபனம், அவருடைய பக்கம், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நிருபர்களுடைய பேச்சுக்கள் இவைகளெல்லாம் தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான தீர்வை காண வேண்டும் என்பதிலே மிக அக்கறை காட்டுகின்றார்கள். செய்வார்களோ, செய்யக்கூடிய சூழ்நிலை வருமோ தெரியாது. சஜித் வென்றாலும் பாராளுமன்றம் என்ன நடக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒரு அரசியல் தீர்வை விடுத்து மற்ற விஷயங்களில் ஆவது அவர்கள் நிச்சயமாக கவனம் செலுத்துவார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடன் கலந்துரையாடல் மூலம். இதன் அடிப்படையிலே தான் ஒரு தீர்வெடுக்கப்பட்டு அன்னம் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் தமிழ் இன்று தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பலருடன் கதைக்கின்ற போது எல்லா பக்கத்திலும் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள், ஏவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் கூட பலருடைய அபிப்பிராயம் அங்கு ஒரு பேலன்ஸ்டாக ரெண்டு பக்கமும் மிக நெருக்க நெருக்கமான ஒரு ஆதரவு இருப்பதாகவே ஒரு கருத்து ஒன்று அங்கு மிக பலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதியை தெரிவை முடிவு செய்யக்கூடிய சக்தி சிறுபான்மை மக்களுக்கும் தான் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இன்றிருக்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய நிலையை தக்க வைக்கக்கூடிய விதத்திலே அல்லது எங்களுடைய ஒரு ஜனநாயக வழிமுறைகளை வருங்காலங்களிலே எங்களுடைய விடுதலை பாதையிலே ஜனநாயக பாதைகளிலே ஒரு
தடங்கள் ஏற்படாமல் அல்லது அதற்கு பாதகமாக செயல்படாத ஒருவரை நிச்சயமாக தெரிவு செய்ய வேண்டும். எங்களுடைய இன்று இருக்கக்கூடிய இந்த ஓரளவு சுமூகமான நிலைமை, தமிழ் மக்கள் இன்று மிகப்பெரிய யுத்தத்தின் பின்பு தங்களை தாங்களே மீண்டும் தங்களுடைய சொந்த கால்களிலே நிற்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, அந்த முயற்சிகள் தொடர்வதற்கும் அந்த முயற்சிகளின் மூலம் தமிழ் மக்கள் தானே தாங்களே தங்களுடைய சொந்த கால்களிலே எப்படி 80களுக்கு முன்பு, யுத்த காலத்துக்கு முன்பு மிக மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய கல்விமான்கள், மிகப்பெரிய முதலாளிகள், இப்படியாக இந்த எங்களுடைய சமூகம் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றகரமான இந்த சமூகம் இன்று மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கின்ற சமூகம், அந்த சமூகம் மீண்டும் தன்னை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தனியாக இந்த வேலைவாய்ப்புகளோ அபிவிருத்திகளோ தான் முக்கியம் என்று நான் கூற வரவில்லை. எங்களுடைய விடுதலைக்கான ஒரு காலகட்டம் படிப்படியாகத்தான் நாங்கள் கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக வந்திருக்கின்றோம். இன்றிருக்கின்ற சூழ்நிலையிலே ஜனநாயக ரீதியிலே தான் எங்களுடைய நடவடிக்கைகள் நடக்க முடியும். அந்த ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு சாதகமான முறையிலே செயற்படக்கூடிய ஒருவரை, அவருடைய கட்சியை நாங்கள் ஆதரிப்பதன் மூலம்தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இலக்கை அடைய முடியும். இதிலே நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு தமிழரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பே நான் பல சிறு கூட்டங்களிலே பல மக்களை சந்தித்து கலைத்திருக்கின்றேன். அதே போல இங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பலர் கலைத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள், மிக பெருவாரியான தமிழ் மக்கள் சஜித்தைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அவர்களுக்கு வேறு காரணங்களும் இருந்திருக்கலாம். அதாவது ராஜபக்சாக்களை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யுத்த காலத்திலே நடந்தது இன்றும் அவர்களுடைய மனத்திலே பசுமரத்து ஆணி போல பதிந்திருக்கின்றது. அப்படியான நாங்கள் ஒரு முடிவை எடுப்பதென்றால் வருங்காலத்தை வைத்து முடிவெடுக்க முடியாதானே. கடந்த காலத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்துத்தான் முடிவெடுக்க முடியும். ஆகவே தமிழ் மக்கள், மிக இன்றிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அரசியலிலே மிக மிக அறிவு பெற்றவர்களாக, இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தங்களுடைய முடிவிலே இருந்து காட்டினார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய விருப்பமும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தது நாங்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு. நீங்கள், எங்களுக்கு தெரியும், இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் நிச்சயமாக இந்த அன்னப்பட்சிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறீர்கள். ஆனால் உங்கள் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள், பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், கிராமத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கூட அன்னத்துக்கு வாக்களிப்பதாக இருந்தாலும் அவர்கள் தேர்தலுக்கு செல்வதற்கு, வாக்களிக்க செல்வதற்கு தயங்கினால் நீங்கள் உங்கள் வீட்டிலே பக்கத்திலே இருக்கின்றவர்கள், ஒழுங்கையிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரை ஊக்கப்படுத்தி அன்று காலையிலே வாக்களிக்க வைப்பது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இப்போது அந்த ப்ரிஃபரன்ஸை பற்றி, 1, 2, 3 பற்றி எல்லாம் கதைக்கப்படுகின்றது. இது முக்கியமாக ஏன் கதைக்கப்படுகிறது என்றால் இந்த வாக்குகளை செல்லாமல் படுத்துவதற்கு. ஏனென்றால் அது வாக்களிப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். 1, 2, 3 என்று போட வேண்டும். புள்ளடி 3 புள்ளடி போட்டு விட்டால் அந்த வாக்கு செல்லாமல் போய்விடும். ஆகவே இது சாதாரண மக்களுக்கு, சில வழிகளில் நான் ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர், அவரை கேட்கின்ற போதே அவருக்கே குழப்பமாக இருந்திருக்கின்றது. இது என்ன செய்கிறேன் நான், நீங்கள் இதை செய்ய வேண்டாம், அன்னப்பட்சிக்கு மாத்திரம் நேரடியான ஒரு வாக்கு அளியுங்கள், வேறு ஒரு இதுக்கு ஏதோ 3 வாக்குகள் தான் அளிக்க வேண்டும், கட்டாயம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமே கிடையாது. கடந்த காலங்கள் போல ஜனாதிபதி தேர்தலிலே ஒரே ஒரு வாக்கைத்தான் மக்கள் பிரயோகித்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் நிச்சயமாக பிரயோகித்து எங்களுடைய விடுதலைக்கான பாதை, ஜனநாயக பாதையிலே தொடர்ந்தும் நாங்கள் சென்று எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் நிச்சயமாக அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.